ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான நல்ல கிறிஸ்பியான வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சொந்த வாழை மரத்தில் உள்ள ஃபஸ்ட்டு வாழைத்தொலையோட பூ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணி வாழைப்பூ வந்து கட் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதழ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படி எடுத்துட்டாலே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறது வந்து நம்ம ஒரு கொத்தாக கட் பண்ணாலும் ஓகே, தனித்தனியாக பிச்சாலும் ஓகே. இதிலிருந்து ஒரு மெல்லிசான இதழ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம எடுத்துடணும். இந்த கண்ணாடி மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் இது நமக்கு தேவையில்ல. அதே மாதிரி நடுவில் வந்து ஒரு நரம்பு மாதிரி நெட்ட குச்சி மாதிரி இருக்கும், நடுவில் இது மட்டும்தான் தனியாக இருக்கும், மீதி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது மட்டும் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேலே வந்து ஒரு சின்ன கொம்பு மாதிரி வச்சுருக்கோம், அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து உள்ளே போக போக இன்னும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுவும் வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். அதனால இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம எடுத்துகிட்டு எடுக்க முடியாததை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது நமக்கு தேவையில்ல, இதுவும் நமக்கு தேவையில்ல. இதை மட்டும் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. வாழைப்பூவெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வடைக்கு மாவு பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 3-4 மணி நேரம் போல் நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். இருக்கட்டும், இப்போது கடலைப்பருப்பு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நம்ம வந்து வடைக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ரொம்ப சின்ன பீஸ் போதும், 5 பால் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக 1 டீஸ்பூன் சோம்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் நர நிறையா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதுலேருந்து ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி நமக்கு வந்து வேண்டாம், அதனால தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப மையா நம்ம அரைச்சிடக்கூடாது, அங்கங்கே 1-2 பருப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மீதியெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டால் போதும். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ, அது அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், கொஞ்சம் நறுக்கின மல்லியலை, 1 கொத்து கருவேப்பிலையலை, 2 சிட்டிகை போல் பெருங்காயத்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா வடைக்கு மாவு ரெடி ஆகிரும். இப்போது இதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக ஷேப் வந்துடும். இது கூடவே நமக்கு வேணும்னா ஒரு கைப்பிடி நிறைய கீரை கூட சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வடையெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் இது வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரது வரைக்கும், நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு வரது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். இருக்கட்டும், உடனே வெளியே எடுத்துடாதீங்க, கொஞ்ச நேரம் இருந்து பொரிஞ்சு வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாகும், நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு, நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடியாகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், டடா, நம்மளோட வடையும் டீயும் ரெடியாக இருக்குது. சாயங்கால நேரத்தில் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.